வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் பல்சர் 150 வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்துச்சு. இதுக்குள்ளே காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, நம்ம சொன்ன ப்ராப்ளம்லாம் ரெக்டிஃபை ஆச்சா இல்லையா, இருந்தால் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு வண்டி பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு வந்துச்சு. ஃபஸ்ட் சர்வீஸ் விடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம்லாம் வந்துன்னு பார்த்திங்கன்னா, மேஜராக வந்து இன்ஜினில் வந்து நாய்ஸ் இருந்தது, அப்புறம் வந்து டேங்க் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருந்தது, பெட்ரோல் டேங்க்கில் வந்து தண்ணி போயிருந்தது, இதெல்லாம் ப்ராப்ளமாக இருந்தது. அப்புறம் முன்னாடி டூம் வந்து எல்லோ கலராக மாதிரி இருந்து, இதெல்லாம் ரெக்டிஃபை ஆச்சா ஆகலையா இருந்தால் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சர்வீஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டிக்கு வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து எவ்வளோ ஆச்சு அதெல்லாம் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து சர்வீஸ் வந்து என்னென்ன இன்டர்வலில் விடுவாங்க நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதான் வந்து சர்வீஸ் புக்கு, நம்மளுக்கு வந்து இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், நான் தெரில. இதில் இந்த ஃபோட்டோ இருக்குது, ஏன்னா நம்ம டிவிஎஸ் இதில் வந்து அந்த என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்களோ அது வந்து பின்னாடி ஃபோட்டோவை போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 900 சில்லறையில் வந்து விட்டுருக்கோம், ஆனால் அவங்க ஷெட்யூல் படி ஒரு மாதம் இல்லைன்னா 500-700 கிலோ விடணும். அடுத்து செகண்ட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா 4500-5000 கிலோமீட்டருக்குள்ளே உள்ளோன்ட்ருக்காங்க. இது தேர்ட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வருஷம் இன்டர்வலில் வந்து 10,000 கிலோமீட்டருக்குள்ளே வந்து நம்ம உள்ளோன் போட்டிருக்காங்க. இதான் வந்து ஃப்ரீ சர்வீஸ்க்குள்ளது. அப்புறம் பார்த்திங்கன்னா எவ்ரி 5000 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு சர்வீஸ் உள்ளோன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் மட்டும் தான் ஃப்ரீ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் ஆச்சு என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வண்டியில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வெறும் ஆயில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆயிலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 347 ரூபா வருது. அப்புறம் ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா அது ஒரு 31 ரூபா நோ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு எதாவது டேக்ஸ்லாம் போட்டு நம்மளுக்கு வந்து 410 ரூபா வருது. டோட்டல் பார்த்திங்கன்னா ஆனால் 499 ரூபா போட்டிருக்காங்க. அது ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீ சர்வீஸு, ஆனால் பார்த்திங்கன்னா லேபர் சார்ஜ் வாங்கியிருக்காங்க. அவர் வந்து ஏன் கொடுத்தா தெரில, லேபர் சார்ஜ் வந்து நம்ம தரக்கூடாது ஃப்ரீ சர்வீஸில், ஆனால் அவர் வந்து கொடுத்துருக்காரு. நான் வந்து போல சர்வீஸ் விட்டு வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 500 ரூபா பில்லு போட்டிருக்காங்க, அது எவ்வளோன்னு பார்ப்போம். பின்னாடி வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. லேபர் சார்ஜ் பார்த்திங்கன்னா 89 ரூபா சம்திங் போட்டு கொடுத்துருக்காங்க லேபர் சார்ஜ் வந்து. இது வந்து ஃப்ரீ சர்வீஸ், ஆனால் அவங்க வந்து லேபர் சார்ஜும் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இது ஃப்ரீ சர்வீஸாக வந்து நம்ம எடுத்துக்க முடியாது, லேபருக்கும் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீப்னே சொல்லலாம். இந்த வண்டியோட சர்வீஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா 500 ரூபாவில் முடிச்சிட்டாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா 400 ரூபா தான் வந்திருக்கணும். அவங்க வந்து லேபர் சார்ஜும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அது பண்ணி 500 ரூபா தான் வருது. இதே நம்ம வண்டிக்கு லேபர் சார்ஜ்லாம் இல்லாமல் 800 ரூபா கிட்ட வந்துச்சு. சரி, இப்போ அந்த ப்ராப்ளம்லாம் சரியாச்சா இல்லையான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வண்டி ஆன் பண்ணிட்டு இன்ஜின்லேருந்து ஆரம்பிப்போம். எப்போவுமே நம்ம இன்ஜின்லேருந்து ஆரம்பிப்போம். அதே மாதிரி இன்ஜினில் இருக்க அந்த நாய் சரியாச்சா இல்லையான்னு பார்ப்போம். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு வந்து நம்ம வண்டி மாதிரி டேப்லெட் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன்னாங்க. அப்போ ஆயில் சேஞ்ச் பண்ணது வந்து இங்கே மேலே பாருங்கள், இன்னும் பேக் வந்துருக்காங்க, அதுலேருந்து அந்த ஆயில் ஓடுறது வந்து அழகாக தெரியுது. சவுண்டு வந்து ஓரளவு கம்மியாகிடுச்சுன்னா சொல்லணும். இப்போ வந்து அவர் அங்கே வந்து இதுவும் ஓட்டு வந்துருக்காரு. இதே அவர் பழைய மாதிரி இது மாதிரி ஓட்டு வந்தாருன்னா சவுண்டு வந்து செம்மையாக கேட்கும். அந்த நாய்ஸ் வந்து அதிகமாக கேட்கும், செம்மையான்ட்டேன் அதிகமாக கேட்கும். பார்த்தீங்கன்னா தெரியல, அந்த கிணறுல வந்து அந்த ஆயில் தெரியுது. அவங்க வந்து அந்த பழைய ஆயில் வந்து சரியாக ட்ரெயின் பண்ணலன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த ஆயில் வந்து ஒன்றுமே பிளாக் கலராக தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அவங்க வந்து சரியாக ட்ரெயின் பண்ணாமே ஆயிலில் வந்து மாற்றிருக்காங்க, அதனால் பழைய கூட மிக்ஸ் ஆகும்போது அந்த பிளாக் கலரில் தெரியுது. சர்வீஸுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ஓரளவு கம்மியாக இருக்குன்னு சொன்னேன், ஏன்னா அங்கேருந்து அவர் நம்ம வீடு எடுத்து ஓட்டு வந்திருக்காரு. இப்போ வந்து அந்தளவு நாய்க்கு இல்லைன்னு சொல்லணும். ஆனால் இது வந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் வரும் பல்சரில் போதுவோம், ஆனால் இவருக்கு வந்து ஒரு மாதத்தில் இருந்துச்சு. அது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் டேங்க் வந்து ஷேக் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம், அது வந்து இப்போ ஓரளவு கம்மியாக லைட்டாக நான் ஷேக் இருக்குது, அது வந்து எதுவும் பண்ண முடியாது. அந்த இது வந்து சிங்கிள் ஃப்ரேம்னால அது வந்து ஏதோ ரப்பர் புஷ் போட்டு இது பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் டேங்க்கில் இருந்த வாட்டர் வந்து அவங்க க்ளீன் பண்ணிட்டேன்னாங்க. இவர் டேங்க்கை வரைய வந்து மாற்றிருக்காரு, இது போட்டால் பெட்ரோல் அதான் உள்ளே வந்து தண்ணி போகாதுன்ட்டு. அதுக்கடுத்து இந்த இது வந்து மஞ்சள் ஆயிடுச்சு, அந்த ஸ்கூப் வந்து ஒரு கேஸே 6 மாதம் வரும். இது பார்த்திங்கன்னா ஒரே மாதத்தில் வந்து மஞ்சள் ஆயிடுச்சு. அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு, அது எதுவும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. இந்த விண்ட்ஷீல்டும் பார்த்தீங்கன்னா அந்தளவு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இல்லை, கேப் நல்லா தெரியுது. சரி, இப்போ நான் வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சர்வீஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது, ஸ்மூத் ஆயிடுச்சா இல்லையா, த்ராட்டில் எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
செல்ஃபு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அழுத்தி பிடிச்ச மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம வண்டியில் வந்து சிங்கிள் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. சரி, சர்வீஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது பார்ப்போம். பார்த்தீங்கன்னா த்ராட்டில் வந்து செம ஸ்மூத்தாக இருக்குன்னு தான் சொல்லணும். புது வண்டி தான், அப்படி தான் இருக்குன்னு நீங்கள் பார்ப்போம் போப்போ எப்படி இருக்குன்ட்டு. பிக்கப் வந்து நல்லாயிருக்குன்னு தான் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஓரளவு நல்லாயிருக்கு, பிக்கப் வந்து நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இல்லை சர்வீஸ் காஸ்ட் தான் மெயினாக சொல்லணும், ரொம்ப கம்மியாக. பஜாஜை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் காஸ்ட்டு ஸ்பேரு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ப்ரைஸ் கம்மி பண்ணுறதுக்காக குவாலிட்டியும் கம்மி பண்ணுவாங்க. அதுதான் வந்து சுத்தமாக பிடிக்காது. நம்ம ஆர்எஸ் வீடியோலேயே சொல்லியிருப்போம், அந்த ஃபேரிங்கோட குவாலிட்டிலாம் வந்து அந்தளவு நல்லா இல்லை. ஒரு 200cc வந்து 200,000 கொடுக்கணும்னா அவங்க அந்தளவு தான் கொடுப்பாங்க. பஜாஜை வந்து நம்ம குறை சொல்ல முடியாதுங்க, ஏன்னா எல்லோரும் வண்டி வாங்கணும். ஒரு ஓரளவு நல்ல வண்டி வாங்கணும், ஒரு பெரிய வண்டியாக வாங்கணும், விலை கம்மியாகணும், வேறு வழி இல்லை, பஜாஜ் தான் நம்ம போய் ஆகணும். ப்ரைஸ் வந்து கம்மி, அதே நேரத்தில் சர்வீஸ் காஸ்ட் கம்மி, ஸ்பேர்ஸ் வந்து கம்மி. சர்வீஸ் வந்து ஓகே தான் சொல்லணும். நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்ஜின் நாய்ஸ் வந்து லைட்டாக கேட்குது. நம்ம வண்டியிலே அந்த இது இருந்தது, அப்புறம் போப்போ வந்து நாய்ஸ் இல்லை. ஆனால் பல்சரை பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நம்ம லிட்டில் கோயின் இதோ நிற்கிது. சரி, இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி எந்த டவுட்னால கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை டாடா பாய், சீ யூ.